அதிகாரம் 8. சகரியா தீர்க்கதரிசி இதுவரையிலும் சிறையிருப்பின் மனுஷருக்கு கடிந்து கொள்ளும் வார்த்தைகளை சொன்னார். இப்போதோ அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் உற்சாகமான வார்த்தைகளையும் சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் ஆசீர்வாதமும் உண்டாகும். எருசலேம் திரும்பவும் கட்டப்படும் என்றும் அது புதுப்பிக்கப்படும் என்றும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யூதா தேசம் மறுபடியும் செழித்திருக்கும். பல வருஷங்களாக யூதா தேசம் பாலும் வனாந்தரமுமாய் இருந்தது. அதன் மகிமையும் மேன்மையும் பல வருஷங்களாக அதை விட்டு நீங்கி போயிற்று. யூதா தேசத்திற்கு மறுபடியும் மேன்மை உண்டாகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு யூதர்கள் தங்களை ஆயத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் மத்தியிலே குழப்பமாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் சீர்படுத்தப்படும். யூதர்களுடைய உபவாசங்கள் நல்ல பண்டிகைகளாக மாறிப்போகும். அந்நிய தேசத்தாரும் யூதா தேசத்திலே குடியிருக்க வருவார்கள். கர்த்தருடைய ஜனத்திற்கு அந்நிய ஜனங்களும் ஆதரவாக இருப்பார்கள்.